வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பூச்செடிக்கு மருந்து அடிக்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லை உள்ள ரெட் கலர் பட்டன் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலங்களில் பூ எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஏன்னா மழைக்காலங்களில் அதிக மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் புழு பூச்சிட்டேருந்து பூக்களை காப்பாற்ற முடியும். 3 நாளைக்கு 1 தடவை நம்ம இந்த மருந்தை கொடுக்கலாம் பூச்செடிக்கு. காலத்தில் நம்ம களை வெட்ட முடியாது, அதனால் வளர்ந்த புல்லுங்களை பூரா நம்ம முழுசாக பிடுங்கி தான் விடணும். அதனாலேயே புழுக்கள் வந்து ரொம்ப அந்த புல் அதிகமாக இருக்கிற டயத்தில் புழுக்கள் வந்து அதிகமாக பூக்களை சாப்பிடும். இந்த ப்ரேயரில் 18 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் ஊற்றலாம். முதல்ல ஒரு 5 லிட்டர் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம அந்த புழு மருந்து அதோடு சேர்த்துட்டு மிச்சத்துக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி நிரப்பிடணும். அப்போ நல்லா ஃபுல்லாக அது கலைக்கிறோம். எல்லா முக்கியமாக நம்ம சேஃப்டிக்கு கை க்ளோஸு, முழுக்கை சட்டை, ஃபேண்ட்டு, கண்ணாடி, மாஸ்க்கு இந்த போன்றதை போட்டுக்கலாம். நம்ம இந்த அடித்து முடித்த உடனே சோப் போட்டு நல்லா குளிச்சுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக மருந்து டப்பாக்களை சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துக்கு தெரியாமல் மறவாக வச்சிடணும். முக்கியமாக வானிலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மழை வராதுன்னா மட்டும் மருந்து அடிங்க. நம்ம அடித்ததுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா நம்ம அடித்த மருந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக மருந்து அடிக்கணும்னா குறைஞ்சது 1-6 டேங்க்னாலும் தேவைப்படும். நான் கொஞ்சம் சுருக்கி 3 டேங்கில் அடிச்சுடுவேன். கொஞ்சம் ஸ்பீடை கம்மியாக வச்சு அடித்து முடிச்சுடுவேன். முக்கியமாக அந்த என் கையில் இருக்க சல்லடை வந்து வேணும். அந்த சல்லடை இல்லைன்னா தண்ணியில் இருக்க செத்த பூரா போய் உள்ளுக்கு அடைச்சிக்கிறோம். நல்லா பெருசாக இருக்கிறனால தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் அந்த டம்மில் இருக்க தண்ணியை ஊற்றிடுவோம். இப்போ ஃபுல்லாக தண்ணி நிரப்பியாச்சு. இப்போ நம்ம அடிக்க தயாராகலாம். அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். ரொம்பையும் ஸ்லோவாக இல்லாமையும் ரொம்பையும் ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமையும் நார்மலான ஸ்பீட்லேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுக்கலாம். செடி மேற்பரப்பு ஃபுல்லாக மருந்து படுற மாதிரி அடிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப சுட்டு சுட்டாக வடிகிற அளவுக்கு அடிக்க வேணாம். மருந்து நமக்கு சீக்கிரம் காலியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.